நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷுமி வண்ண காவியங்களின் பாட்காஸ்ட் சீசன் 7. வழங்குவோர் ஹாஷிராமா, செஞ்சு மற்றும் நண்பர்கள். இணைந்து வழங்குவோர் இளம் நாட்டியின் 13 குடும்பங்கள் மற்றும் லீஃப் வில்லேஜ் கோனஹா. So when do you want to retire? What do you want to do when you do retire? Retirement ku appuram enna panna poringennu inga yaarume vande naanga yaarume vande retire avara mari job la yaarume illa illana ore ivanga kekkara appadi na retire avara mari job la illanaalo edhu mangatha mani indru ama ama ipa retire abindra artha endha arthathula avanga solranga na oru kattathula vande pasangitta kuttittu seripa na veetla rest eduk poran endra stage ku la sila per povanga. அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரி கேட்குறேங்க. அப்படி ஒரு ஸ்டேஜ் வருமானன்றது எனக்கு கக்காய் சொன்ன மாதிரி டவுட்டு தான். கடைசி வரைக்குமே வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அது அது அந்த கான்சியஸாக இருக்கேன், அது கான்சியஸாக இருக்கேன். அப்படி இருக்கும்போது வேலை பொழுது குறைச்சிக்கிட்டு சின்ன சின்ன வேலைக்கு ஒதுங்கிக்கிட்டு பசங்கிட்ட எல்லாத்தையும் விட்டுலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அப்படி இருந்தாலும் ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்துட்டா நான் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒரு பெரிய டேட்டா லைப்ரரி ஒன்று வைக்கணும். அதாவது ஒரு பெரிய டேட்டா லைப்ரரியில புக்ஸை டிஜிட்டலைஸ் பண்ணணும். ஏன்னா காலங்கள் கடந்து நாளைக்கு போனோம்னா பேப்பர் ஃபார்மெட்லாம் அழிஞ்சிரும். அதனால காமிக்ஸு புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி அதை வந்து பின்னாடி வரவங்களுக்குலாம் அவைலபிளாக இருக்கிற மாதிரி செய்யணும். அதே மாதிரி இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் உள்ளேருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு ப்ரெஷர் கண்ட்ரோல் ரூம்ஸ் மாதிரி சாம்பர்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதில் ராக் மாதிரி அடுக்கி வைக்கணும் இப்படின்னு எனக்கு ஒரு இப்போல்லாம் லாங் டேர்ம் பிளான் இருக்கு. பெரிய டேட்டா சர்வர் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். இதில் வந்து உலகத்தில் இருக்க எல்லா இபுக்கு படம் வெப்சீரீஸு இது எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒன்று ஃபார்ம் பண்ணும். இதை வந்து இதில் வந்து எந்த ஹார்ட் டிஸ்கோட ஸ்டேட்டஸை வந்து ரியல் டைமில் மானிட்டர் பண்ணி எதெல்லாம் ஃபால்ட் ஆகுதோ அதை வந்து டக்குன்னு க்ளோன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடி டீம் வைக்கிற மூலியம் நம்மளாவது அதை பண்ணணும். வாலண்டியர்ஸ் வந்து அவங்கள வச்சு அதையும் பண்ணலாம். ஏன்னா ஹார்ட் டிஸ்க்குக்கும் ஒரு லைஃப் இருக்குது. மேபி நம்ம அந்த வயசுக்கு வரும்போது ஹார்ட் டிஸ்க்குன்றது இப்போ இருக்குல்ல அந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே வேறு மாதிரி கூட இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும். இதை மாதிரி பண்ணி ஒரு பின்னாடி வரவங்களுக்கு உதவுற மாதிரி அந்த டேட்டா வந்து அடுத்த ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு அவைலபிளாக இருக்க வைக்கிறதுக்கான ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து வேலைலாம் இருக்குது. பசங்களாம் நமக்கு காசு தராங்க. பசங்க காசு தரணும் இல்லை, நம்மளே நம்ம காசு சம்பாதிச்சுக்கிறோம். அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டோம் சொல்கிறேன். ஆனால் நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே இருக்குது, கரெக்டாக இருக்குது. சும்மா இருக்கும், நிறைய காசும் கையில் இருக்குன்ற பட்சத்தில் இப்படி வந்து ஒரு தனி ஒரு ஏரியா ஒதுக்கி இதை வந்து பண்ணணும். இதை வந்து இதோட மதிப்பு தெரிஞ்சவங்களோட மட்டுமே இதை வந்து உள்ளே வந்து க்ளோஸ் மெம்பர்ஷிப் கொடுக்கணும். அதுக்கப்புறமா பொதுவான ஆட்களுக்கு வந்து இதை வெளியில் அவைலபிள் ஆக வைக்கிறதுக்கு, ஏன்னா காப்பி ரைட்டு அது இதெல்லாம் கூட கடந்து உலகத்தோட மாற்றங்கள்லாம் வரும்ல. ஏன்னா உலகம் இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது, போர் வரும், அழிவு நடக்கும், அதெல்லாம் நடக்கும். அப்ப அது சர்வே ஆகிற மாதிரி பங்கர் மாதிரி இருக்கணும். அது வெளியில என்ன நடந்தாலும் அந்த இந்த உள்ள இருக்க இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே ஆகக்கூடாது. கல் காலத்துல எல்லாமே சிவிலைசேஷன் போனாலும் உள்ள வந்து இந்த டேட்டா ஆக்சஸ் பண்ணி அவன் நாளைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன மனுஷன்? வணக்கம், நான் ஆஷிராமா செஞ்சு பேசுகிறேன். இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் முழுமையாக கேட்கணுன்னா anchor.fm, ஆப்பிள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை, பாக்கெட் காஸ்ட் மட்டும் இல்லாமல் கூகுள் பாட்காஸ்ட், ஓவர் காஸ்ட், ரேடியோ பப்ளிக் மற்றும் பிரேக்கர் போன்ற பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது. நீங்கள் எப்போனாலும் கேட்கலாம். அதே மாதிரி யாரா பிரேக்கரு ரேடியோ பப்ளிக்லாம் கேட்கலாம்னு எங்களுக்கே ஒரு 10 பேர் தான் அதில் கேட்குற மாதிரி நான் எங்கள் ஸ்டாட்ஸ் பார்த்தோம். பட் கேளுங்க, விருப்பம் தான் கேளுங்க, இல்லைன்னா ஸ்பாட்டிஃபைலேயே கேளுங்க.